ஹாய்லோ, வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் டப்ஸ் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் 2023 ரிலீஸ் ஆன இன்விடேஷன் டு அ மர்டர் என்ற ஒரு மர்டர் மிஸ்டரி மூவியை தான் பார்க்க போறோம். படத்தோட டைட்டிலே பயங்கரமா இருக்குல்ல, சாவிற்கான அழைப்புதல். அதாங்க படத்தோட கதையும் கூட. ஒரு மிகப்பெரிய பணக்காரர், ஆனா இதுவரைக்கும் அவர் யாருமே பார்த்தது இல்ல. அவர் சைட்ல இருந்து யாரோ சில 6 பேருக்கு தனித்தனியா ஒரு லெட்டர் ரிசீவ் ஆகுது. நீங்க எல்லாரும் கிளம்பி இந்த ஐலாண்டுக்கு வாங்க, உங்கள்ட்ட முக்கியமான ஒரு விஷயம் பேசணும்னு. எதுக்காக அவர் ஐலாண்ட் கூப்பிட்டாருன்றது தெரியலனாலும், அப்படி அவர் என்னதான் சொல்ல போறாருன்றது தெரிஞ்சுக்கிறது உடனே புண்ணியமா போகும். அப்புறம் நம்ம சேனலோட Facebook, Instagram லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. வேணும்ன்றவங்க அதையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க போய் பிரிச்சு மேஞ்சிருவோம். படத்தை ஓபன் பண்ணா நள்ளிரவு நேரத்துல ஒரு பெரிய பங்களாவுக்குள்ள எவனோ ஒருத்தவன் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு ஓடுறான். அவனுக்கு பின்னால இன்னொருத்தவன் வெறியோட துரத்திக்கிட்டு வரான். இதோட முடிவுல துரத்திட்டு இருந்தவன் ஓடிட்டு இருந்தவன ஒரு பழங்கால கத்தியால குத்தி கொலை பண்ண இங்க படத்தோட டைட்டில போட்டு அடுத்த சீன்ல ஹீரோயின காட்டுறாங்க. ஹீரோயின் ஒரு பிளவர் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. எப்படி ரோஜா பூவா இருந்தாலும் அதோட செடியில முள்ளு இருக்குமோ அந்த மாதிரிதான் ஹீரோயின் பூ ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் இவளுக்குள்ள முள்ளு மாதிரி விவகாரமான ஒரு ஹாபிட் இருக்கு. அதாவது ஹீரோயினுக்கு நம்ம எப்படி எப்ப பாரு கிரைம் மூவிஸா பாக்குறோமோ, அப்படி அவ எப்ப பாரு கிரைம் நாவல்ஸா படிச்சிட்டு இருப்பா. இப்படி கொலை கொல்லன்னு அது சம்பந்தமாவே படிச்சு படிச்சு எந்த ஒரு விஷயத்தை ஹீரோயின் பார்த்தாலும் அத ஒரு டிடெக்டிவ் ஆங்கிள் தான் பாப்பா. அந்த விஷயம் ஏன் நடக்குது, எதுக்காக நடக்குது, எப்படி நடக்குது, யார் அதை நடத்துறாங்கன்றது முத கொண்டு அனலைஸ் பண்ணிடுவானா பாத்துக்கோங்களேன். இதோட ஹீரோயின் அடிக்கடி ஒரு புக் ஷாப்புக்கு போய் அங்க இருந்துதான் கிரைம் புக்ஸ் வாங்கி படிப்பா. இதனாலேயே அந்த புக் ஷாப்ல வேலை செய்யற லேடிக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு நல்ல பழக்க வழக்கம் இருக்கு. ஆக ஹீரோயினுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்ததும் இப்போ ஒரு புக்கை வாங்கிட்டு பிளவர் ஷாப்புக்கு போன ஹீரோயின் அங்க ஒரு ரோஜா பூ கையில வச்சுக்கிட்டே புக்கை படிச்சிட்டு இருக்கப்போ எதர்ச்சியா ரோஜா செடியில இருக்க முள்ளுல விரல் பட்டு விரல்ல ரத்தம் வந்துருது. இது ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல, வேலையில சகஜம் தானே. சோ அப்படியே விட்டுட்டு அடுத்த ஹீரோயின் வீட்டுக்கு போறா. அப்ப ஹீரோயினோட வீட்டு ஓனர் ஒரு லெட்டர் எடுத்து ஹீரோயின் கையில கொடுத்துட்டு இந்த லெட்டர் உனக்குதாமா வந்துச்சு, ஆனா லெட்டரை டெலிவரி பண்ணவும் பாக்குறதுக்கு கொரியர் மேன் மாதிரி தெரியல, பொண்ணழைப்புக்கு வந்த புது மாப்பிள மாதிரி கோட் சூட் எல்லாம் போட்டு ஆள் பார்க்க ஜம்முன்னு இருந்தான், என்ன லெட்டர்னு நீயே பாத்துக்கோன்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. அடுத்து ஹீரோயின் இந்த லெட்டரை பிரிச்சு படிச்சு பார்த்தா இது ஒரு மல்டி மில்லியனர் கிட்ட இருந்து வந்த லெட்டர். அவரோட பேரு ஃபின்லி. அவர் ஒரு பெரிய டெக்ஸ்டைல் கம்பெனியோட ஓனர். ஃபின்லேயோட கம்பெனி சீல லெட்டருக்கு வெளியவே குத்திருக்காங்க. ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் என்னன்னா, அவரோட கம்பெனி சீல் எப்படி இருக்குமோ லெட்டர்ல குத்திருக்க சீல் எக்ஸாக்டா அந்த மாதிரி இல்ல, சின்ன சின்ன மாற்றங்கள் இருக்கு. இதை நோட் பண்ண ஹீரோயின் இந்த ஆளுக்கும் நமக்கும் பழக்கமே இல்ல, அப்புறம் எதுக்காக இருந்தால் நமக்கு லெட்டர் அனுப்பியிருக்கான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே லெட்டரை பிரிச்சா அதுல ஹீரோயினோட பேரை மென்ஷன் பண்ணி நீங்க இந்த ஐலாண்டுக்கு வரணுங்க, உங்கள்ட்ட சில முக்கியமான விஷயங்கள் பேச வேண்டியதா இருக்கு. என்ன விஷயம்ன்றது ஐலாண்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கே தெரியும். நீங்க வரதுக்கான டிக்கெட் முத கொண்டு நாங்க அனுப்பியிருக்கோம், பார்த்து பத்திரமா வந்து சேருங்கன்னு இதோட லெட்டரை முடிச்சிடுறாங்க. உடனே ஹீரோயின் ஃபின்லே யாரு, அவரோட வரலாறு என்ன அப்படின்றதெல்லாம் ஒரு புக்ல ஆராய்ஞ்சு பார்த்துட்டு அடுத்த நாள் லெட்டர் வந்த விஷயத்த புக் ஷாப் ஃப்ரெண்ட் கிட்ட சொல்றா. எம்மா, இது யார் அனுப்பின லெட்டர்னே தெரியல, குருட்டாம் போக்குல ஒரு லெட்டர் வந்திருக்குன்னு நீ பாட்டி கிளம்பி போயிட போற, அங்க போய் உனக்கு நடக்கூடாது ஏதாவது நடந்து போச்சுன்னா உங்க அம்மா பயங்கரமா ஃபீல் பண்ணுவாங்க அப்படின்னு ஐலாண்டுக்கு போகாதன்னு புக் ஷாப் ஃப்ரெண்டு பயமுறுத்தியும் அடி போடி, உனக்கு அட்வென்ச்சர் என்னன்னு தெரியுமா, தெரியாத விஷயத்த தேடி போய் தெரிஞ்சுக்கிறது தான் அட்வென்ச்சர், அதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு நீ என்னமோ போகாதன்ற, என்ன பண்ணிட போறானுங்க, அதையும் போய் தான் பாத்துருவோமே அப்படின்னு புக் ஷாப் ஃப்ரெண்டு கிட்ட ஹீரோயின் பேசிட்டு இருக்கும் போதே ஷாப்ல புக் எடுத்துட்டு இருந்த ஒருத்தவனை பார்த்து டேய் கால் நகல்லாத பால் மாடு, திருடுறதுக்காகவே கடைக்கு வருவீங்களாடா, உன் பாக்கெட்ல இருக்க ரெண்டு புக் எடுத்து செல்ஃப்ல வைடா அப்படின்னு மாஸ்க் காட்டுறா. நான் எந்த புக்கையும் எடுக்கலையேன்னு அவன் சொல்லியும் டேய் டேய் நடிக்காதடா, அந்த செல்ஃப்ல இருக்க வேண்டியது 46 புக்கு, ஆனா இப்ப 44 தான் இருக்கு, அப்ப மீதி ரெண்டு உன் பாக்கெட்ல தானே இருக்கணும், எடு எடுத்து வெளியே வை அப்படின்னு ஆரம்பத்திலேயே டிடெக்டிவ் மூலையை வச்சு அதிரி புதிரி காட்டின ஹீரோயின் அதுக்கப்புறம் ஐலாண்ட் போறதுக்கு ஒரு ட்ரெயின்ல ஏறா. அங்கதான் ஹீரோயினுக்கு தெரியுது ஐலாண்டுக்கு ஹீரோயின் மட்டும் போல, ஹீரோயின மாதிரியே இன்னும் 5 பேர் அந்த ஐலாண்டுக்கு போறாங்க. எப்படி ஹீரோயினுக்கு லெட்டர் வந்திருக்கோ அதே மாதிரி ஃபின்லே கிட்ட இருந்து இந்த 5 பேருக்குமே லெட்டர் வந்திருக்கு. இதுல ஒரு ஆள் லாயர், இவர் தான் ஃபர்ஸ்ட் ஹீரோயினை பார்த்துட்டு மீதி 4 பேர் யாருன்ற இன்டர்வியூ கொடுக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஒரு சைனாக்காரி, ரெண்டாவது ஒரு டாக்டர், மூணாவது ஸ்பெயின்ல இருந்து வந்திருக்க ஹோட்டல்ல வேலை செய்யற ஒரு வெயிட்ரஸ். இந்த டாக்டருக்கும் வெயிட்ரஸுக்கும் பொறுத்ததை பாருங்க, பார்த்ததுமே காதல் பத்திக்கிச்சு, ட்ரெயினே முழுகி போற அளவுக்கு காதல் மழையை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. கடைசியா அமெரிக்கால இருந்து வந்திருக்க மூஞ்ச சிடுசிடுன்னு வச்சிருக்க ஒரு ரிப்போர்ட்டர். இவங்க 6 பேர் தான் ஐலாண்டுக்கு போக போறாங்க. இத லாயர் சொன்னதும் ஹீரோயினுக்கு ஒரு டவுட், அவ அந்த டவுட்டை கேட்டு லாயர் ஆச்சரியப்படுத்திடுறா. ஆக்சுவலா ஐலாண்டுக்கு 5 பேர் தானே போகணும், ஏன் இங்க 6 பேர் இருக்காங்கன்னு ஹீரோயின் சொல்லவே எதை வச்சுங்க 5 பேருன்னு சொல்றீங்கன்னு லாயர் கேட்டா, அது ஒண்ணும் இல்லங்க, நமக்கு வந்த லெட்டர்ல ஃபின்லேவோட கம்பெனி சீல குத்திருக்காங்கல்ல, அது ஒரிஜினல் சீலே இல்ல, அதுல
அதுல சின்னதா சேஞ்ச் பண்ணிருக்காங்க. அந்த சீல உத்து பாருங்களேன், ஒரிஜினல் சீல்ல இல்லாத ஒரு அஞ்சு கோடு இந்த சீல்ல இருக்கும். இதை வச்சுதான் அஞ்சு பேர் வருவாங்கன்னு நான் நினைச்சேன், ஆனா ஆறு பேர் இருக்கிறது எனக்கே புதுசா இருக்கே அப்படின்னு பேச்சாலேயே ஹீரோயின் லாயர பிரம்மி பாக்கிடுறா. அதோட ஆறு பேரும் இறங்க வேண்டிய இடத்துக்கு வந்துடுறாங்க. ரயில்வே ஸ்டேஷன்லயே இவங்களை பிக்அப் பண்றதுக்காக பின்லேவோட வீட்டுல வேலை செய்யற ஒரு சர்வன்ட் வெயிட்டிங்ல இருக்கான். இவங்க போக போறது ஒரு ஐலாண்டுக்கு தானே, ஐலாண்டுன்றது கடலுக்கு நடுவுல இருக்க ஒண்ணு. சோ சர்வன்ட் ஆறு பேரையும் பிக்அப் பண்ணி போட்ல ஏத்தி ஐலாண்ட்ல இருக்க பங்களாவுக்கு கூட்டிட்டு போறான். அங்க எக்ஸ்ட்ராவா இன்னும் ரெண்டு பேருக்கு இன்டர்வியூ கொடுக்குறாங்க. ஒரு வயசானவர், அவர் இந்த வீட்டுல பட்லரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. ரெண்டாவது ஒரு லேடி, அவ இந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்கா, நம்ம அவளோட பேரை மெய்டுன்னு வச்சுப்போம். சரி, இவங்களெல்லாம் காட்டிட்டீங்க, ஆனா முக்கியமான ஆளை இன்னும் காட்டலையே. அதான் இவங்களுக்கு லெட்டரை போட்டு வர வச்ச ஃபின்லி, அவர் எங்கன்னு நம்ம யோசிச்சா. இன்னைக்கு காலையில அவர் பிளைட்ட புடிச்சு இந்த ஐலாண்டுக்கு வந்து இருக்கணும், ஆனா வெதர் கண்டிஷன் கொஞ்சம் மோசமா இருந்ததுனால பிளைட் எடுக்க முடியாம அவர் அங்கேயே இருந்துட்டாரு. சோ இன்னைக்கு ஒரு நாள் விட்டுருங்க, நாளைக்கு அவர் இங்க வந்துருவாரு அப்படின்னு பட்லர் சொல்லவே, வந்திருக்கவங்க எல்லாம் நல்லா ஆரடி ஆங்கிரி பேட் மாதிரி சிட்டு மூஞ்ச ஒருத்தவர்கால ரிப்போர்ட்டர், அவனுக்கு ஃபின்லே வரலன்னது ஒரே காண்டு. ஏங்க, அவன் வேலை வெட்டி உருட்டி மாதிரம் டிராவல் பண்ணிட்டு வந்திருக்கான், நீங்க என்னடா எங்களை கூப்பிட்டு அமிச்சவரே இன்னும் வரலன்றீங்க, இதெல்லாம் என்னங்க தோணி அவன் கத்துறான். இப்படியே ஆறு பேரும் பங்களாவுக்குள்ள போக சர்வன்ட் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியா ஒரு ரூம் அலாட் பண்ணி கொடுக்கறான். கடைசியா லாயருக்கும் ஹீரோயினுக்கும் பக்கத்து பக்கத்துல ஒரு ரூம் கொடுக்கறப்போ லாயர் ஹீரோயின் கிட்ட சொல்றாரு, ஏமா பக்கத்து ரூம்ல வர இருக்க, நானே ஒரு லைட் ஸ்லீப்பருமா, சின்னதா சவுண்ட் கேட்டாலும் உடனே முழிச்சிருவேன், பக்கத்து ரூம்ல கொஞ்சம் சத்தத்தை கொடுக்காம கம்முன்னு இருந்தா நல்லா இருக்குமா அப்படின்னு லாயர் சொல்லிட்டு உள்ள போயிடுறான். அதுக்கப்புறம் கூடவே இருந்த சர்வன்ட் ஹீரோயின் கிட்ட ஒரு மேட்டர் சொல்றாரு, அவன் கிடக்குறாங்க, அவன் ஏதாவது சொல்றான் நீங்க கவலைப்படாதீங்க, நீங்க ரூம்ல எவ்வளவு சவுண்ட் வேணா கொடுங்க, ஒரு பொட்டு சவுண்ட் கூட வெளியே கேட்காது, ஏன்னா எங்க பாஸ் பின்லயே இருக்காரு இல்ல, அவர் எப்பவுமே எங்க கெஸ்டோட பிரைவசிய முக்கியம் நினைக்கிறவரு. சோ இங்க இருக்க எல்லா ரூம்லயும் சவுண்ட் ப்ரூஃபா ஃபிக்ஸ் பண்ணிருக்காரு, நீங்க எந்த கவலையும் இல்லாம உள்ள போய் ஃப்ரீயா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சர்வன் போயிடுறான். அப்புறம் ரூமுக்குள்ள போன ஒரு ஒருத்தவங்களும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆயிட்டு சரக்கு போட்டு ஒண்ணு மணி நேரம் இருப்போமே ஒரு ஹால்ல கூடுறாங்க. இங்க இவங்களுக்குள்ள ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களை தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு கேம் நடக்குது. கிட்டத்தட்ட ட்ரூத் ஆர் டேர் மாதிரி கேம் விளையாட போறவங்க ரெண்டு உண்மை ஒரு பொய்ய சொல்லணும், அதுல எது உண்மை எது பொய்யன்றதை மீதி பேர் கண்டுபிடிக்கணும். கேம் முதல்ல வெயிட்ரஸ் ஆரம்பிக்கிறான், அவனா ஸ்பெயின்ல இருந்து வந்திருக்கேன், என் அப்பாவுக்கு சொந்தமான ஒரு ஹோட்டல்ல நான் வெயிட்ரஸா இருக்கேன் அப்படின்னு இன்னும் சொல்லி கூட முடிக்கலங்க. அதுக்குள்ள பக்கத்துல இருந்த ஹீரோயின் நீ சொல்றது பொய்ன்னு ஒரு செக் வைக்கிறா. சுத்தி இருக்க எல்லாரும் மறந்து போயிடுறாங்க, ஏன்னா வெயிட்ரஸ் சொல்றது பொய்ன்னு ஹீரோயின் கண்டுபிடிச்சது உண்மை. பட் எப்படி ஹீரோயின் இதை கரெக்டா கெஸ் பண்ணான்னு எல்லாரும் ஷாக் ஆனா, அது அவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் இல்லங்க, நான் ட்ரெயின் ஏறும் போதே வெயிட்ரஸ் நோட் பண்ணேன், இவ யூஸ் பண்ற ஹேண்ட்பேக் புதுசா வாங்கின மாதிரி தெரியல, செகண்ட் ஹேண்ட்ல வாங்கின மாதிரி தெரிஞ்சது, அதோட இவ போட்டிருந்த கோர்ட்டும் அவ்வளவு ஒர்த்தா இல்ல, சப்போஸ் இவ அப்பா ஒரு ஹோட்டல் அதிபரா இருந்திருந்தா ரெண்டுத்துல ஒன்ன வாங்க கூட இவள்கிட்ட காசு இருந்திருக்காது, அதை வச்சுதான் சொன்னேன்னு ஹீரோயின் சொன்னதும் வெயிட்ரஸும் ஒத்துக்கிறா, நீங்க சொல்றது உண்மைதாங்க, என் அப்பா ரெஸ்டாரண்ட் எல்லாம் வச்சு இல்ல, சொல்ல போனா எனக்கு அப்பாவே இல்ல, நான் சின்ன வயசா இருக்கும் போதே அவர் இறந்துட்டாரு அப்படின்னு வெயிட்ரஸ் சொல்ல, இந்த பக்கம் ரிப்போர்ட்டரால ஹீரோயின் சொல்றதை நம்ப முடியல, எனக்கு என்னமோ நீ இதெல்லாம் கெஸ்ஸிங்ல சொன்ன மாதிரி தெரியல, வெயிட்ரஸ பத்தி ஏற்கனவே தெரிஞ்சு வச்சுக்கிட்டு பேசின மாதிரிதான் இருக்கு, இரு அடுத்து இன்னொரு ஆளை பேச சொல்றேன், அவன் சொல்றது உண்மையா பொய்யான கண்டுபிடி அப்படின்னு ஹீரோயின் கிட்ட சண்டை வாங்குற மாதிரியே பேசினவன் ரெண்டாவதா டாக்டரை கேம் விளையாட சொல்ல டாக்டரும் ஆரம்பிக்கிறான். அவனா சின்ன வயசுல இருந்து ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில படிச்சேன், என்ன மாதிரியே என் அப்பாவும் ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில தான் இப்படின்னு பேசிட்டு இருக்க கேப்லயே மறுபடியும் ஹீரோயின் இவங்கிட்டையும் நீ சொல்றது பொய்யன்றா, அதை எப்படி சொல்றேன்னு கேட்டா, அச்சோ நான் என்னங்க பண்றது, அவன் காலில் போட்டிருக்க ஷூவை பாருங்க, ஷூவை சரியா பாலிஷ் பண்ணிருக்கானா, எந்த ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி ஸ்டூடெண்ட் ஆகுது ஷூ எப்படி போடுவானா நீங்களே சொல்லுங்க, அப்புறம் எனக்கு தெரிஞ்சு இவனோட அப்பாவும் உயிரோட இல்ல நினைக்கிறேன், ஏன்னா ட்ரெயின்ல இவனும் வெயிட்ரஸ் பேசிட்டு இருக்கப்போ இவன் இவனோட அம்மாவை பத்தி சொல்லிட்டு டைரக்டா இவனோட அங்கிள் கிட்ட போயிட்டான், அப்பான்ற வார்த்தையவே எடுக்கல, ஒரு ஆளே இல்லன்றப்பதானே அவங்கள பத்தி பேசாம இருப்போம் அப்படின்னு ஹீரோயின் கணிக்க, கொய்யால இதுவும் கரெக்ட், அவங்க ரெண்டு பேருக்கு மட்டும் இல்ல, ஹீரோயினுக்குமே அப்பா இல்ல வெறும் அம்மா மட்டும்தான், அப்படின்னா இந்த ஐலாண்டுக்கு வந்திருக்க ஆறு பேருக்குமே அப்பா இல்லையான ஹீரோயினுக்கு ஒரு கேள்வி வர, கிடையாது சைனாக்காரி லாயர் இவங்க ரெண்டு பேருக்கும் அப்பா இருக்காங்க. சரி கடைசியா ரிப்போர்ட்டருக்கும் அப்பா இருக்காரான்னு ஹீரோயின் ரிப்போர்ட்டர் பக்கம் திரும்பினா அவன் அதுக்கு பதில் சொல்லல, அதுக்கு பதிலா இந்த தடவை நான் கேம் விளையாடுறேன்னு, நான் ஒரு ரிப்போர்ட்டர், என்னோட அம்மா இறந்துட்டாங்க, நான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில யாரையுமே கொலை பண்ணதில்ல, இப்ப நான் சொன்னதுல முதல் ரெண்டு உண்மை கடைசி ஒன்னு போய் அப்படின்னு இவன் யாரையோ கொலை பண்ணதா சொல்லி எல்லாரையும் மெர்சலாகிட்டு அடுத்து ஹீரோயின் காது பக்கத்துல போய் எந்த ஒரு கேள்வி கேட்கறதுக்கு முன்னாலையும் பாத்து கேளுன்னு மிரட்டுற தோனியோட பேசிட்டு அவன் போயிடுறான். சரி அவன் ஆளே அப்படித்தானே அவன் யாரும் கண்டுக்கல, இதுக்கப்புறம் போர் அடிக்குதேன்னு ஹீரோயின் மட்டும் தனியா வீட்டை சுத்தி பாத்துட்டு இருக்கா. அப்ப ஒரு படிக்கட்டுக்கு அடியில கூண்டு ஒன்னு இருக்க ஹீரோயின் பாக்க, அது என்ன
அப்படின்னு கிட்ட போய் பாக்குறதுக்குள்ளேயே இருட்டுக்குள்ள இருந்து வெளியே வந்த பட்லர், மேடம் இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு வித்தியாசமா கேட்கவே, அதுக்கு ஏன்டா விளக்குல இருந்து வந்த வெள்ள பூத மாதிரி இப்படி பயமுறுத்துற, இங்க ஏதோ ஒரு கூண்டு இருக்கு, கூண்டுல யாரும் இல்ல, ஆனா கூண்டுக்கு வெளியே ஃப்ரெஷ்ஷா தண்ணி இருக்கு, அதத்தான் என்னன்னு பாத்துட்டு இருக்கேன் இப்படின்னு ஹீரோயின் சொன்னா, எங்க பாஸ் பின்லே ஒரு நாய் வளர்த்தாரு, அது அந்த நாயோட கூண்டுதான் மேடம், கொஞ்ச நாளைக்கு முன்னால நாய் செத்து போச்சு, இருந்தாலும் நாங்க நாயை மறக்காம இன்னமும் அது இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு அப்பப்போ கூண்டுக்கு வெளியே சாப்பாடு தண்ணி எல்லாம் வச்சிட்டு இருப்போம், முதல்ல நீங்க எங்களோட பெர்மிஷன் இல்லாம வீட்டை தனியா சுத்தி பாக்குறத நிறுத்துங்க, வாங்க சாப்பிட போவோம் அப்படின்னு பட்லர் ஹீரோயின டின்னருக்காக கூட்டிட்டு போயிடுறாரு. இதே சமயம் இன்னொரு பக்கம் காதல் ஜோடிகளான டாக்டரும் வெயிட்ரஸும் பின்லேவோட ஸ்டடி ரூம்ல நின்று குஞ்சு கொலாவிட்டு இருக்கப்போ அங்க இருந்த ஒரு டேபிள்ல ஒரு பழங்கால கத்திய பாக்குறாங்க. இதே கத்தியதான் ஓபனிங் சீன்ல ஒருத்தவன் கையில வச்சுக்கிட்டு இன்னொருத்தவனை கொலை பண்ண மாதிரி நம்ம பார்த்தோம். இத சும்மா பாத்துட்டு மட்டும் அப்படியே வச்சுட்டு இவங்களும் டின்னருக்கு வந்துடுறாங்க. ஒரு வழியா டின்னர் முடிய அடுத்து ஒவ்வொருத்தவங்களும் தனித்தனியா அவங்களோட ரூம்ல தூங்கிட்டு இருக்காங்க. அப்ப திடீர்னு இந்த பங்களால பவர் கட் ஆகுது. கூடவே ஒரு பொண்ணு அலற மாதிரி சவுண்ட் வேற. ரூம்ல இருந்த ஹீரோயினுக்கு கேட்கவே கடகடன்னு ஹீரோயின் வெளியே வரா. அப்ப ஹீரோயினோட ரூமுக்கு பக்கத்து ரூம்லயே இருந்த லாயர் ஹீரோயின மாதிரியே அந்தாலும் இருட்டுல பேந்த பேந்த முழிச்சிட்டு இருக்கான். சடார்னு போன பவர் திரும்ப வந்துருது. அங்க தாங்க ஹீரோயினுக்கு ஒரு ட்விஸ்ட். பவர் வந்ததுக்கு அப்புறம் எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றதுக்காக சர்வண்டிங்க வரான். வந்த சர்வண்ட பார்த்து லாயர் அந்த பக்கமா திரும்பி நின்னு பேசிட்டு இருக்கப்போ லாயரோட தலையில இருந்து ரத்தம் சொல்றத ஹீரோயின் கவனிக்கிறா. பட் இப்போதைக்கு லாயர் கிட்ட அத பத்தி எதுவும் கேட்கல. அந்த பக்கம் வந்த சர்வண்டோ பவர் சுவிட்ச் ஆஃப் ஆயிருக்குங்க, அதனாலதான் பவர் கட் ஆயிருக்கு, இப்பதான் நான் போயிட்டு அதை ஆன் பண்ணேன், மிச்சபடி நீங்க நினைக்கிற மாதிரி யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்ல, இந்த ஐலாண்ட்ல இருக்கிறது நம்ம மட்டும்தான், நம்மளை தவிர வேற யாரும் அந்த பவர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிருக்க போறா, பூனை கிணை எதுவும் பண்ணிருக்கோம், நீங்க போங்க ரூம்ல போய் தூங்குங்க அப்படின்னு ஹீரோயின் லாயர் மட்டும் இல்லாம ரூம் விட்டு வெளியே வந்த வெயிட்ரஸ் டாக்டர் அவங்களையும் கன்வின்ஸ் பண்ணி சர்வன்ட் உள்ள அனுப்பிடுறான். ஆனா ஹீரோயினுக்கு மட்டும் சந்தேகம் குறையவே இல்ல. லாயரோட தலையில இருந்து ரத்தம் வந்தது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும், பவர் கட் ஆனதும் ஒரு பொண்ணு கத்தனா இல்ல, அது என்ன கதைன்னு புரியாம ஹீரோயின் அதை சர்வன் கிட்டே கேட்டுறா. அது எனக்கு எப்படிங்க தெரியும், ஒருவேளை பவர் கட் ஆனதுல பயந்து போய் ரூமுக்குள்ள இருக்க வெயிட்ரஸ் கூட கத்திருக்கலாம், அந்த சவுண்ட் உங்களை கேட்டிருக்கோம் அப்படின்னு சர்வன் சொல்ல சொன்ன அவனுக்கே ஹீரோயின் ஒரு லாக்க போடுறா. இது என்னங்க புதுபிட்டா இருக்கு, என்ன முத முதல்ல ரூமுக்குள்ள அனுப்புறப்போ நீங்க தான் சொன்னீங்க எல்லா ரூம்லயும் சவுண்ட் ப்ரூஃப் இருக்கு, எந்த ரூம்ல இருந்து எவ்வளவு சவுண்ட் கொடுத்தாலும் வெளியே கேட்காதுன்னு, அப்புறம் எப்படி அந்த பொண்ணு கத்துறது மட்டும் எனக்கு கேட்டிருக்கோம் இப்படின்னு ஹீரோயின் கேட்டதும் சர்வன்டோட முக அமைப்பே மாறுது. ஆனாலும் ஹீரோயின சமாளிக்கணுமே, சோ அவன் ஹீரோயின் கிட்ட ஜன்னல கிண்ணல திறந்து வச்சுட்டு கத்திருப்பாங்க, நைட் நேரத்துல இந்த பட்டிமன்றம் தேவையா, போங்க போய் தூங்குங்கன்னு பூசி மொழி விட்டு சர்வன் போயிடுறான். சந்தேகம் குறையாம ஹீரோயின் ரூமுக்குள்ள போறப்போ கொய்யால சடனா நாய் குளிக்கிற சவுண்ட் வேற கேக்குது. பயத்தோட ஹீரோயின் ஜன்னல் வழியா எட்டி பார்த்தா இந்த வீட்டோட பட்லர் இருட்டுக்குள்ள அவர் மட்டும் தனியா நடந்து போயிட்டு இருக்காரு. கடைசி வரைக்கும் என்ன இழவு நடக்குதுன்னே ஹீரோயினுக்கு புரியல, அப்படியே தூங்கிடுறான். மறுநாள் காலையில பிரேக்பாஸ்டுக்கு முன்னால ஹீரோயின் ரிப்போர்ட்டர் இவங்க ரெண்டு பேரும் சும்மா அந்த ஐலாண்ட்ல வாக்கிங் போறாங்க. இப்ப வரைக்குமே ரிப்போர்ட்டர் சிக்கிம் சிடுமூஞ்சி மாதிரியே தானே நம்ம காரிட்டு இருந்தாங்க, ஆனா இப்ப கொஞ்ச நேரம் ஹீரோயின் ரிப்போர்ட்டர் கூட பேசினதுக்கு அப்புறம் தான் அவனை பத்தி தெரியுது. கல்லுக்குள் ஹீரோ இருக்க மாதிரி இவனுக்குள்ளயும் ஒரு குழந்தை மனசு இருக்கு. இவன் ஒரு ரிப்போர்ட்டர்ன்றதுனால மிடுக்கா இருக்கணும்னு எல்லாருக்கிட்டையும் கடுகடன் நடந்துக்கிறான். மிச்சபடி இவன் அவ்வளவு கெட்டவன்லாம் இல்ல. இதை ஹீரோயின் தெரிஞ்சுக்க ஹீரோயின மாதிரியே ரிப்போர்ட்டரும் ஹீரோயின் கூட பேசினதுல அவளுக்குள்ள ஒரு டிடெக்டிவ் மூல இருக்குன்றத தெரிஞ்சுக்கிட்டு நானும் ஆரம்பத்துல இருந்து உன்ன பாத்துக்கிட்டு தாமா இருக்கேன், நீ எதை பார்த்தாலும் அதை நார்மல் மனுஷங்க மாதிரி பாக்காம அதை ஒரு வித்தியாசமான கோணத்துல பாக்குற, இது ஒரு நல்ல விஷயம் தான், இதை ஏன் அப்படியே வீணாக்குற, பேசாம நீ ஒரு டிடெக்டிவ் ஆயிடலாம்ல அப்படின்னு ரிப்போர்ட்டர் ஹீரோயினுக்கு ஒரு அட்வைஸ் போட்டு இருக்கப்போ இவங்க நின்றுட்டு இருந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு வேர் ஹவுஸ் இருக்கிறத ஹீரோயின் பாக்குறா. இது என்னடா புதுசா இருக்குன்னு கிட்ட போய் வேர் ஹவுஸ் ஓபன் பண்ணா உள்ள ஒரு ஆறு கூண்டு இருக்கு, ஒரு ஒரு கூண்டுலயும் ஒரு ஒரு முயல் குட்டியா அடைச்சு வச்சிருக்காங்க. ஹீரோயினுக்கு அதை பாக்குறப்போ எப்படி ஒரு ஆறு பேர் இந்த ஐலாண்டுக்கு புதுசா வந்திருக்காங்களோ அவங்கள ரெப்ரசென்ட் பண்ற மாதிரியே இருக்கு. அந்நேரம் பார்த்து அங்க வந்த சைனா காரி வேற உள்ள இருக்க முயல் குட்டியை பார்த்து பயந்துகிட்டே அவ ஓடிடுறா. இவள ஆரம்பத்துல காட்டுனதுல இருந்தே இப்படிதான், எதை பார்த்தாலும் பேரஞ்ச மாதிரியே தான் பாப்பா, அப்படிதான் இப்பவும் பாத்துட்டு போறா. இன்னொரு பக்கம் ஹீரோயினுக்கு இங்க சம்பந்தமே இல்லாம ஆறு முயல் குட்டி இருக்குன்னா இந்த ஐலாண்ட்ல நம்ம மட்டும் இல்ல புதுசா வேற யாரோ ஒருத்தவங்க இருக்காங்கன்ற சந்தேகம் வருது. பட் இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. இந்த சந்தேகத்தோடயே அடுத்து எல்லாரும் லஞ்சில் ஆஜராகிறாங்க. நேத்துதான் பின்ல வராம ஏமாத்திட்டாரு, அட்லீஸ்ட் இன்னைக்காவது வந்துருவாருன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருந்தா அந்தால் இன்னைக்கும் இவங்களை ஏமாத்திட்டாரு. நேத்து அவர் இருக்க இடத்துல வெதர் கண்டிஷன் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரிதான் இன்னைக்கும் இருக்கான். சோ இன்னைக்கும் அவரால் வர முடியல, நாளைக்கு அவர் வந்துருவாருன்னு சர்வன்ட் எல்லார்கிட்டையும் சொன்னதும் ரிப்போர்ட்டர்கள் வெறி தலைக்கு ஏறிடுது. என்ன வேலை வெட்டி இல்லைன்னு நினைச்சுக்கிட்டு நம்மள உட்கார வச்சிருக்காங்களா அப்படின்ற கோவத்துல டேபிள்ல இருந்த கிளாஸ் எல்லாம் தூக்கி போட்டு உடைக்கிறான். அப்படியே இதுக்கு அடுத்த சீன்ல ஒரு பக்கம் ஹீரோயின் பின்லேவோட ஸ்டடி ரூம்ல உட்காந்து படிச்சுட்டு இருக்கான், இன்னொரு பக்கம் டாக்டர் வெயிட்ரஸ் இவங்க பிளே ரூம்ல உட்காந்து செஸ் விளையாண்டு இருக்காங்க. அடுத்தது ரிப்போர்ட்டர் இவன் அந்த பங்களாவை சுத்திக்கிட்டே அங்க என்னென்ன பாக்குறானோ அதை நோட்ஸா எடுத்துட்டு இருக்கான். அப்பதாங்க ஒட்டு மொத்த பேருக்கும் ஒரு ட்விஸ்ட். பயங்கர பரபரப்பா ஓடி வந்த இந்த வீட்டோட மெய்ட் வீட்டு கதவை படபடபடபடன்னு தட்ட உள்ள இருந்து ஹீரோயின் டாக்டர் வெயிட்ரஸ் சைனாக்காரி இவங்க நாலு பேரும் கதவை ஓபன் பண்ணா ஒரு பெரிய பஞ்சாயத்து ஆகி போச்சுங்க, ஒரு ஆள் கொலை பண்ணப்பட்ட
விட்டாங்க, என் கூட வாங்கன்னு பக்கத்துல இருந்த காட்டுக்குள்ள மெய்ட் எல்லாரையும் கூட்டிட்டு போறா. இவங்க அவசர அவசரமா போறத பாத்துட்டு வெளியே சுத்திட்டு இருந்த ரிப்போர்ட்டரும் இவங்க கூட ஜாயின் பண்ணிக்கிறான். கும்பலா சேர்ந்து எல்லாரும் காட்டுக்குள்ள போறாங்க. அங்க லாயர் போனவமா கிடக்குறான். அவனுக்கு பக்கத்துலயே பின்லேயோட ஸ்டடி ரூம்ல பழங்கால கத்தி ஒண்ண பார்த்தோம்ல, ரத்தம் படிஞ்ச அந்த கத்திய மரத்துல சொருகி வச்சிருக்காங்க. சோ இதுல இருந்து லாயருக்கு மட்டும் இல்ல புதுசா வந்த எல்லாருக்கும் இதே நிலைமைதான்னு யாரோ சொல்லாம சொல்ற மாதிரி இருக்கு. அதோட செத்து போயிருக்கிறது ஒரு ஆம்பளை, அவனை கொலை பண்றதுக்கு யூஸ் பண்ணிருக்கிறது ஒரு வெயிட்டான வெப்பன், இதை வச்சு பார்த்தா ஒரு திடகாத்திரமான ஆள் தான் இந்த கொலையை பண்ணிருப்பான்னு ஹீரோயின் நினைக்கிறான். இது கூடவே போன சீன்ல காட்டுக்கு நடுவுல இருந்த வேற ஹவுஸ்ல ஆறு குண்டுல ஆறு முயல் குட்டி அடைச்சு வச்சிருக்கிறத பார்த்தால, இப்ப நீங்க பாடிய பங்களா தூக்கிட்டு போங்க, நான் ஒரு முக்கியமான விஷயத்த பாத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு லாயரோட பாடிய தூக்கிட்டு போக சொல்லிட்டு ஹீரோயின் வேற ஹவுஸ் போய் செக் பண்ணா வேற ஹவுஸுக்குள்ள அஞ்சு முயல் குட்டி தான் இருக்கு. கூண்டுல இருந்த ஒரு முயல் குட்டிய காணோம், அங்க ஒரு முயல் குட்டிய காணோம், இங்க வந்த ஆறு பேர்ல ஒருத்தவன் செத்துட்டான். இதுல ஏதோ ஒரு உள்குத்து இருக்கு, ஆனா அது என்னன்னு தெரியல, அடுத்து என்ன பண்றதுன்னு புரியல. சோ ஹீரோயின் விக்ஸ் ஆகி கடலோரத்துல போய் நின்னுறா. அப்ப அவகிட்ட வந்த ரிப்போர்ட்டர், என்னம்மா நான் உன்னை என்னடமோ நினைச்சிட்டு இருந்தேன், நீ என்னடா இந்த சப்ப மேட்டருக்கு சொங்கி போய் இங்க வந்து நிக்கிற, எவனோ ஒருத்தவன் ஒரு ஒரு ஆளா நம்ம எல்லாரையும் வேட்டையாடிக்கிட்டே இருப்பான், நீ பாத்துக்கிட்டு சும்மாவே இருப்பியா, அப்புறம் எதுக்கு உன்னோட டிடெக்டிவ் மூளை, அதை யூஸ் பண்ணி இங்க என்ன நடக்குதுன்னு கண்டுபிடிமா, நீ ஒரு அக்னி சிறகுன்றது எல்லாருக்கும் நிரூபிக்க வேணாம் அப்படின்னு ரிப்போர்ட்டர் என்னென்னமோ பேசி ஹீரோயினுக்கு தெம்பா கொடுக்குறாங்க. இந்த தெம்போடைய பங்களாவுக்கு போன ஹீரோயின் லாயரோட பாடியை ஒரு ரூம்ல வைக்க சொல்லிட்டு மீதி பேரை கூட்டிக்கிட்டு ஹாலுக்கு வரா. தற்சமயத்துக்கு யாரு லாயரை கொலை பண்ணான்னு தெரியல. அதோட கொலை நடந்த சமயத்துல ஒரு ஒருத்தவங்களும் ஒரு ஒரு இடத்துல இருந்ததா சொல்றாங்க, நம்மளும் அவங்க எங்க இருந்தாங்கன்னு பார்த்தோம், ஆனா அவங்க அந்த இடத்துல இருந்தாங்கன்னு அவங்க மட்டும்தான் சொல்றாங்க. அவங்க அந்த இடத்துல இருந்ததை பார்த்ததுக்கான சாட்சி யாருமே இல்லல்ல. சோ லாயரை யார் வேணும்னா கொலை பண்ணிருக்கலாம், இந்த வீட்டுல வேலை செய்யறவங்க, வீட்டுக்கு புதுசா வந்தவங்க, ஹீரோயின் உட்பட யாரா வேணா அது இருக்கலாம். சோ இப்போதைக்கு எல்லாரும் மேலையும் தான் சந்தேகப்பட்டாங்கன்னு ஹீரோயின் சொன்னதும் அதுக்கு ரிப்போர்ட்டரா இருக்கட்டும், டாக்டர் வெயிட்ரஸா இருக்கட்டும், நாங்க ஏன் லாயரை கொலை பண்ண போறோம், அவனுக்கு எங்களுக்கு எந்த சம்பந்தமும் இல்ல, சொல்ல போனா அவன் யாருன்னு எங்களுக்கு தெரியாது, அவனை கொலை பண்ணி எங்களுக்கு என்ன வரப்போகுது அப்படின்னு அவங்க சைடு நியாயத்தை சொல்றாங்க. அதே தாண்டா, அதையே தான் நானும் சொல்றேன், ஒரு ஆளை கொலை பண்ணணும்னா அதுக்கு மோட்டிவ்னு ஒண்ணு இருக்கணும்ல, லாயரை கொலை பண்ணதுக்கும் கண்டிப்பா ஒரு மோட்டிவ் இருக்கும், அந்த மோட்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னால லாயர் யாரு, அவனோட பேக்ரவுண்ட் என்னன்றது நமக்கு தெரியணும். முதல்ல அதை கண்டுபிடிப்போம்னு முடிவெடுத்த ஹீரோயின் பக்கத்துல இருந்த பட்லரை கூப்பிட்டு, ஏங்க நீங்க முதல்ல லாயரோட பாடி இருக்க இடத்துக்கு போய் அவனோட கோட் பேண்ட் பாக்கெட்ல ஏதாவது கிடைக்குதான்னு பாருங்க அப்படின்னு அவரை மட்டும் தனியா போக சொல்றா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாலதானே ஹீரோயின் எல்லாரும் மேலயும் சந்தேகம் இருக்கிறதா சொன்னா, அப்புறம் அவர் ஒரு ஆளை மட்டும் அனுப்பினா எப்படி, செல்லாது செல்லாது, அவர் கூடவே இன்னொரு ஆளும் போய் ஆகணும்னு இந்த பக்கம் டாக்டர் அட முடிக்க, அதுக்கு என்ன நான் போறேன் அப்படின்னு சர்வன் முன்னால வரான். நல்லா இருக்கே இந்த கதை, நீங்க எல்லாம் ஒரே வீட்டுல ஒன்னா வேலை செய்யறவங்க, கூட்டு கலவானே ஒன்னா அனுப்புறதுக்கு நாங்க என்ன கூமுட்டியா, அவர் கூட இந்த வீட்டுல வேலை செய்யற ஆள் இல்லாம புதுசா வேற யாராவது போங்க அப்படின்னு டாக்டரோட சேர்ந்து வெயிட்ரஸும் சப்போர்ட் பண்ணவே, சரி நான் போறேன்னு சைனாக்காரி முன்னால வரா. அடுத்து சைனாக்காரி பட்லர் ரெண்டு பேர் மட்டும் பாடி இருக்க இடத்துக்கு போறாங்க. இந்த கேப்ல என்ன நடந்திருக்கும்னு ஹீரோயின் பேசிட்டு இருக்கப்போ பெச்சா அம்பாருங்க ஒரு ட்விஸ்ட், பாடிய பார்க்க போன சைனாக்காரி பதறி அடிச்சுக்கிட்டு இங்க ஓடி வரா. என்னடி ஆச்சுன்னு கேட்டா, செத்த நேரத்துக்கு முன்னால வரைக்கும் அங்க இருந்த செத்த போனத்தை இப்போ காணமா, திடீர்னு பாடிக்கு உயிர் வந்து கை கால் முளைச்சு அதை நடந்தா போயிருக்கும், பாடிய பார்க்க போன சைனாக்காரி ஓல்டு மேன், இவங்க தான் அந்த பாடி ஏதோ ஒண்ணு பண்ணிருப்பாங்கன்னு ரிப்போர்ட்டர் கம்ப்ளைண்ட் பண்றான். இதுக்கு நான் எதுவும் பண்ணலன்னு சைனாக்காரி மறுக்கிறா. இப்படியே மாறி மாறி ஒரு ஒருத்தவங்க மேல கொலை பழி விழுது, இவங்களுக்குள்ளேயே சண்டை போட்டுக்கிறாங்க. அந்த டைம்ல ஹீரோயின் மட்டும் கொஞ்சம் நிதானமா யோசிச்சு, ஒரு நிமிஷம் எல்லாரும் சும்மா இருங்கடா, இப்படி கத்திட்டு இருந்தா மட்டும் நம்மளால கொலைகாரனை கண்டுபிடிச்சிட முடியுமா, எல்லாரும் கோவமா இருக்கீங்க, அவன் ரூமுக்கு போய் ரெஸ்ட் எடுங்க, இன்னும் டின்னருக்கு 2.5 மணி நேரம் தானே இருக்கு, 2.5 மணி நேரம் தனியா இருந்தீங்கன்னா உங்களோட கோவம் குறையும், கோவம் குறைஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்றத நம்ம நிதானமா உட்காந்து பேசிப்போம் அப்படின்னு ஹீரோயின் சொன்னதும் இவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. கொஞ்சம் கொஞ்சமா டைம் கடந்து டின்னர் டைமும் வந்துருது. இந்த டைம்ல ஹீரோயின் என்ன பண்றா, ரூம்ல சும்மா இருக்காம வீட்டுக்குள்ளேயே உலா வந்துட்டு இருக்கா. அப்ப இந்த வீட்டுல சீக்ரெட் ரூம் ஒன்னு இருக்கிறத ஹீரோயின் கண்டுபிடிக்கிறா. ரூமுக்குள்ள போய் ஹீரோயின் எதையோ பாக்குறா, ஆனா அது என்ன எதுன்னு நமக்கு தெரியல. இது முடிஞ்சதும் ஒரு பக்கம் சர்வன் மெய்டு இவங்க டின்னருக்கான ப்ரிப்பரேஷன் பண்ணிட்டு இருக்காங்க, இன்னொரு பக்கம் பட்லர் லாயரோட கொலை நடந்த இடத்துல ஒரு பழங்கால கத்தி கிடைச்சது இல்ல, அது ஆக்சுவலா பின்லேவோட ஸ்டடி ரூம்ல இருந்த கத்தி தானே, இவர் அந்த கத்தி எடுத்துட்டு வந்து மறுபடியும் பின்லேவோட ஸ்டடி ரூம்ல வச்சுட்டு ரூமை விட்டு வெளியே போக போறப்போ வெளியே இருந்த யாரோ ஒருத்தவங்க கதவை தள்ளி பட்லரோட தலையிலே அடிச்சு அவரை மயக்கமாக்குனதுக்கு அப்புறம் ஒரு ரெட் கலர் ஸ்கார்ஃபால இவரோட கழுத்தை நெரிச்சு கொலை பண்ணிட்டு ஸ்கார்ஃபா அதே இடத்துல போட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப பட்லர் இறந்துட்டாருன்னு யாருக்கும் தெரியல. கொஞ்ச நேரத்துல எல்லாரும் டின்னருக்கு கூடி அங்க பட்லர் காணோம்னதும் வீட்டோட மூளை முடுக்கு இண்டு இடக்கெல்லாம் தேடி லாஸ்டா ஸ்டடி ரூம்ல இருக்க பட்லரோட பாடியை கண்டுபிடிக்கிறாங்க. பட்லரோட பாடிக்கு மேல ஒரு ரெட் கலர் ஸ்கார்ஃப் இருந்தது இல்லையா, அந்த ஸ்கார்ஃப்ல தான் ட்விஸ்டே இருக்கு. இது சைனாக்காரியோட ஸ்கார்ஃப், அவ ஸ்கார்ஃப் பாடியில இருந்திருக்குன்னா அப்ப அவதான கொலகாரின்னு அர்த்தம். சோ மேடம் நீங்க என் கூட வரணும், நைட்டு முழுக்க நான் உங்களை ரூம்லயே அடைச்சிட்டு அடுத்த நாள் காலையில போலீஸ்ல ஒப்படைக்க போறேன்னு சர்வன் சைனாக்காரிய அழுகுறான். டேய் டேய் ஹைபிரிட் ஹவாய் குரங்கு, நான் ஏன்டா இந்த கிழவனை கொலை பண்ண போறேன், எனக்கு இவனுக்கு என்னடா சம்பந்தம்,
நான் எதுவுமே பண்ணலடான்னு சைனாக்காரி கதறிட்டு இருக்கப்போ சர்வன்ட தடுத்த ஹீரோயின் எல்லாரும் ஒரு ஹாஃப் அன் அவர் அமைதியா இருங்க, நான் இப்படி போயிட்டு உன்னை செக் பண்ணிட்டு அப்படி வந்துடுறேன், அப்புறம் நம்ம பேசி முடிவெடுத்துக்கலாம்னு நட்ட நல்ல ராத்திரியில இவ மட்டும் தனியா காட்டுக்குள்ள அந்த ராபிட்ட செக் பண்றதுக்கு போறா. இதோட இங்க சீனை கட் பண்ணா மறுபடியும் ஹீரோயின் வீட்டுக்கு வரா. வீட்டுக்கு வரப்போ ஹீரோயின் கூடவே ஒரு நாயும் இருக்கு. இதுக்கப்புறம் தாங்க படத்துல ட்விஸ்டா தெரிக்க போகுது. ஹீரோயின் கூட்டிட்டு வந்த நாய் அங்க செத்து போயிருக்க பட்லருக்கு மேல பாவமா போய் படுக்குது. ஏன்னு யோசிச்சா கொய்யால இப்ப செத்து போயிருக்க பட்லர் தான் ஆறு பேரையும் லெட்டர் அனுப்பி இங்க வர வச்ச உண்மையான ஃபின்லே. ஆனா வெறும் நாய் படுக்கிறத மட்டும் வச்சு இவர் தான் உண்மையான ஃபின்லேன்னு எப்படி நம்ப முடியும்னு யாரும் தான் நம்பல. உடனே ஹீரோயின் செத்து போயிருக்க பட்லரோட அதாவது ஃபின்லேவோட கோர்ட்டை திறந்து பாக்குறா. கோர்ட்டுக்கு அடியில ஃபின்லே ஒரு டெக்ஸ்டைல் கம்பெனி வச்சிருக்கிறதா சொன்னோம்ல, அந்த டெக்ஸ்டைல் கம்பெனியோட லோகோ ஒட்டப்பட்டிருக்கு. நானே ஒரு துணி கடைக்காரன், சோ நான் யூஸ் பண்ற எல்லா டிரஸ்லயும் என் கம்பெனியோட லோகோ இல்லாம இருக்காதுன்னு ஆரம்பத்திலேயே ஃபின்லேவோட வரலாறு சம்பந்தப்பட்ட புக்கை ஹீரோயின் படிச்சால அந்த புக்ல ஃபின்லே சொன்ன இந்த வார்த்தையை எழுதிருப்பாங்க. இதை ஹீரோயின் சொல்லிட்டு கூடவே அங்க இருந்த சர்வன்ட்டோட கோர்ட்டை விளக்க சொன்னா அவனோட கோர்ட்டுக்கு அடியில எந்தவித லோகோவும் இல்ல. சர்வன் பட்லர் ரெண்டு பேருமே இங்கதான் வேலை செய்யறாங்க. பட்லரோட கோர்ட்ல லோகோ இருக்குன்னா சர்வன்ட்டோட கோர்ட்லயும் லோகோ இருக்கணும்ல, இல்லன்ற பட்சத்தில் செத்து போன பட்லர் தான் உண்மையான ஃபின்லேன்னு ஹீரோயின் சொல்லியும் ரிப்போர்ட்டர் நம்ப மாட்டான். இதை மட்டுமே வச்சுலாம் என்னால ஏத்துக்க முடியாது அப்படின்னு இவன் சொல்ல, இருங்க ஜி ஏன் அவசரப்படுறீங்க, உங்களை நம்ப வைக்க என்கிட்ட இன்னொரு மேட்டரும் இருக்கு, வாங்க எல்லாரும் என் கூட அப்படின்னு ஹீரோயின் இவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நடுவுல ஒரு சீக்ரெட் ரூம் கண்டுபிடிச்சால அந்த ரூமுக்கு போறா. இவங்க இந்த பங்களாவுக்கு வந்ததுல இருந்து போட்டோகிராஃப் பெயிண்டிங்ஸ் எதையுமே இந்த பங்களால பாத்துருக்க மாட்டாங்க, ஏன்னா அது மொத்தத்தையும் இந்த சீக்ரெட் ரூம்ல தான் வச்சிருக்காங்க. இப்ப அங்க போன ஹீரோயின் அந்த பெயிண்டிங் எல்லாம் எடுத்து வந்தவங்கள்ட்ட காட்ட, மொத்த பெயிண்டிங்கும் செத்து போன பட்லரோடது, எந்த வீட்டுல லேபரோட பெயிண்டிங்க இவ்வளவு கண்ணுங்கருத்தமா வைப்பாங்க, சோ இதுல இருந்தே செத்து போன பட்லர் தான் உண்மையான ஃபின்லேன்றது தெரியுதா, புதுசா வந்தவங்க நம்மள ஃபின்லேன்னு கண்டுபிடிச்சிட கூடாதுன்றதுக்காக இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் அவரு மறைச்சு வச்சிருந்திருக்காரு. ஆனா ஏன் 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 அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் வரப்போ அதுக்கான பதிலையும் சொல்றேன், வாங்க பழைய இடத்துக்கே போவோம் அப்படின்னு மறுபடியும் இவங்கள ஹாலுக்கே கூட்டிட்டு வந்த ஹீரோயின் இப்ப ஒரு மரண மாசான ட்விஸ்ட் கொடுக்குறா. எல்லாரும் ரெண்டு கொலை நடந்துருச்சுன்ற பயத்துல இருக்காங்க, ஆனா அவங்கள்ட்ட நடந்தது ரெண்டு கொலை இல்ல ஒரு கொலை தான் சொல்லி அதிர்ச்சியை கொடுத்த ஹீரோயின் இப்ப நீங்க உள்ள வரலாம்னு ஒரு ஆளை கூப்பிட, வக்காளி வந்து நிக்கிறது யாரான்னு பார்த்தா செத்து போனதா நம்ம நினைச்ச லாயர், அவன் இன்னும் சாகவே இல்ல உயிரோட தான் இருக்கான், அவனை பார்த்தா யாருக்குமே மூச்சு பேச்சு இல்ல, என்னடா செத்து போனவன் உயிரோட வந்திருக்கானேன்னு எல்லாரும் உறைஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க, கிட்டத்தட்ட நம்மள மாதிரியே. அதுக்கப்புறம் தான் வந்த லாயர் உண்மையை சொல்லி அவங்களுக்கு மட்டும் இல்லாம நமக்கும் என்ன நடக்குதுன்றத புரிய வைக்கிறான். ஹீரோயின் சொன்ன மாதிரி இப்ப செத்து போன பட்லர் தான் உண்மையான ஃபின்லே. அதோட இந்த லாயர் மீதி பேர மாதிரி புதுசா இந்த ஐலாண்டுக்கு வந்திருக்க லாயர் இல்ல, இவன் ஏற்கனவே ஃபின்லேவுக்கு லாயரா ஒர்க் பண்ணவன். சில பல மாதங்களுக்கு முன்னால ஃபின்லே லாயரை கூப்பிட்டு ஒரு ஜாப கொடுத்திருக்காரு. ஃபின்லேவுக்கு குடும்பம் குழந்தை குட்டின்னு எதுவும் இல்ல, அதுக்குன்னு அவர் குடும்பத்தை வச்சுக்க வேணாம்னு ஆசைப்படல, குடும்பம் வேணும்னு நினைச்சிருக்காரு, வேலை அதிகமா இருந்ததுனால அதை பெருசா அவர் கண்டுக்கல. ஆனா வேலைக்கு நடுவுல ஆளு பல கிரவுண்ட்ல போந்து மேட்ச் மட்டும் விளையாண்டிருக்கான், இந்த ஆள் விளையாண்ட மேட்ச்னால எக்கச்சக்கமான ஸ்கோரும் வந்திருக்கு. ஐ மீன் பசங்க ஃபின்லேவுக்கு கல்யாணம் ஆகி அபிஷியலா குழந்தை பிறக்கலனாலும் இவர் வேற வேற பொண்ணுங்களோட தொடர்பு வச்சிருந்ததுனால இவருக்கு நிறைய பசங்க பிறந்திருக்காங்க. ஆனா அந்த வயசுல பிறந்த பசங்களையும் இவரு கண்டுக்கல. இப்படியே காலம் கடந்து இப்ப இவர் சாக போற வயசுக்கு வந்ததும் இவர் சேர்த்து வச்சிருக்க சொத்து பணம் ஆஸ்தி அந்தஸ்து இது எல்லாத்தையும் அனுபவிக்க ஒரு வாரிசு வேணும். முடிவெடுத்துட்டாரு அந்த ஒரு ஆளை சூஸ் பண்ணனும்ல, அதுக்காக தான் அஞ்சு பேருக்கும் லாயர் மூலமாகவே லெட்டர் அனுப்பியிருக்காரு இந்த ஐலாண்டுக்கு வர சொல்லி. சோ ஒவ்வொருத்தவங்களோட வீட்டுக்கும் லெட்டரை டெலிவரி பண்ணது லாயர் தான். இவனே டெலிவரி பண்ணிட்டு இவனே அவங்கள ஒரு ஆள் மாதிரி ஓபனிங்ல இருந்து சீனா போட்டிருக்கான். இப்படி அஞ்சு பேரும் ஐலாண்டுக்கு வர வச்சு இவங்களை ட்ரிகர் பண்ணி இவங்களோட உண்மையான நேச்சர் என்னன்றது தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறம் இவங்க அஞ்சு பேர்ல ஒரு ஆளா வாரிசா சூஸ் பண்ணனும்ன்றது தான் ஃபின்லேவோட பிளான். வர அஞ்சு பேருக்குமே ஃபின்லே இவங்களோட அப்பான்றது இவங்களுக்கு தெரியாது, ஃபின்லேவுக்கு மட்டும் தான் இந்த அஞ்சு பேரும் நம்மளோட பசங்கன்றது தெரியும். சோ வந்தவங்கள்ட்ட தான வெளியே வந்து
கொலை பண்ணிட்ட மாதிரி இவங்களே ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணிருக்காங்க. நம்ம இருக்க இடத்துல ஒரு கொலை நடந்துட்டா அதனால நமக்கு எவ்வளவு பிரஷர் ஏறும், இந்த பிரஷரை கண்ட்ரோல் பண்ணி யாரு சிச்சுவேஷனை சரியா கண்ட்ரோல் பண்றாங்கன்னு பாக்குறதுக்காக தான் இந்த திட்டம். மிச்சபடி காட்டுக்கு நடுவுல வேற ஹவுஸ்ல ஆறு முயல்லாம் இருக்க மாதிரி நம்ம பார்த்தோம்ல, அந்த முயல்ல எந்த வித விஷயமும் இல்ல, அது நாய்க்கு படையல் போடுறதுக்காக வச்சிருந்த முயலுங்க. இப்படி இவங்க வாரிசை சூஸ் பண்ண ஒரு பிளான் போட்டிருக்காங்க. பட் இவங்க பிளான்லயே இல்லாத ஒரு விஷயம் இப்ப ஃபின்லே கொலை பண்ணப்பட்டிருக்கிறது தான். இவரை யாரு எதுக்காக கொலை பண்ணாங்கன்னு தெரியல. இதை லாயர் சொல்லிட்டு இருக்கும் போதே சந்தடி சாக்கில ஒரு டிஸ்ட பாருங்க. அது வரைக்கும் அங்கேயே நின்னு கதை கேட்டுட்டு இருந்த சர்வன் மெய்டு இப்ப திரும்பி பார்த்தா ரெண்டு பேரையும் ஆளை காணும். இங்க இருந்து தப்பிக்கிறதுக்கு போட் ஏற அவனுங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கானுங்க. குடுகுடன் ஓடி போய் போட் எடுக்க போன சர்வன் மடங்கின ரிப்போர்ட்டர், ஏண்டா புது மாடல் புல்டாக இங்க இவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, ஆனா நீங்க ரெண்டு பேர் மட்டும் தப்பிச்சு ஓடுறீங்கன்னா அப்ப நீங்க தான் ஃபின்லே கொலை பண்ணீங்களா அப்படின்னு அவங்க மேல கொலை பழிய போட்டு ரெண்டு பேரையும் திரும்ப பங்களாவுக்கு கூட்டிட்டு வந்து விசாரிக்க, ஜி ஜி எங்க மேலாம் இவ்வளவு அபாண்டமா பழி போடுறது ரொம்ப அநியாயம் ஜி, ஃபின்லே உங்க அஞ்சு பேருக்கு அப்பான்றது உங்களுக்கு இப்பதான் தெரியும், ஆனா ஃபின்லே எங்களுக்கு சில வருஷமாகவே நல்ல ஓனரா இருந்தாரு, வெளியூர்ல நாடகம் நடத்தி பொழிச்சிட்டு இருந்த எங்களை இங்க கூட்டிட்டு வந்து எங்களுக்கு தங்க வீடு சாப்பிட சாப்பாடு நல்ல சம்பளம் எல்லாமே கொடுத்தது ஃபின்லே தான், அப்படிப்பட்டவர் செத்துட்டாரு, அவரை விட்டா எங்களுக்கு போக வேற இடமே இல்ல, அவர் செத்த பிரச்சனைல நாங்க மாட்டிக்கிட்டு எங்க வாழ்க்கை இங்கேயே முடிஞ்சிருமோன்ற பயத்துலதான் ஜி ஓடணும், நாங்க ரெண்டு பேரும் புருஷம் கொண்டாடிங்க ஜி, எங்க வாழ்க்கையை நாங்க அமைச்சுக்க வேணாமா, இதுக்கு போய் எங்க மேல கொலப்பழிய போடுறதெல்லாம் ஆண்டவனுக்கே எடுக்காதுன்னு இவங்க புலம்புறாங்க. அப்புறம் என்ன இவங்க கொலை பண்ணலன்னு சொன்னதும் பாடி மேல சைனாக்காரியோட ஸ்கார்ஃப் இருந்ததுனால அவதான் கொலகாரின்னு ரிப்போர்ட்டர் சொல்றான். இப்படியே ரிப்போர்ட்டர் டாக்டர் வெயிட்ரஸ் ஹீரோயின் லாயர் இவங்க எல்லாருமே ஃபின்லேவை கொலை பண்ண ஒரு ஒரு காரணம் இருக்குன்னு மாறி மாறி பழி போட்டு எப்பவும் போல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயினால அதை கேட்க முடியல. ரைட், இனிமேல் நம்ம இதை தனியா ஹேண்டில் பண்ண வேலைக்கு ஆகாது, நாளைக்கே போலீஸை கால் பண்ணி வர வச்சிருவோம், ஒரு நைட்டு மட்டும் எல்லாரும் கப்பு சிப்புன்னு போய் தூங்குங்கடா அப்பா அப்படின்னு ஹீரோயின் இவங்களை ரூமுக்கு அனுப்பிட்டு அவ அவளோட ரூம்ல இருக்கப்போ நடு ராத்திரியில ஹீரோயினோட ரூமுக்கு வந்த சர்வன்ட், ஏங்க நான் உங்கள்ட்ட ஒரு விஷயத்தை காட்டணுங்க, மேபி நீங்க அந்த விஷயத்தை பாத்தீங்கன்னா நீங்க குலகாரனை கண்டுபிடிக்க வாய்ப்பு உண்டு அப்படின்னு இவன் சொன்னதோட சீனை கட் பண்றாங்க. மறுநாள் இந்த வீட்டை விட்டு கிளம்புறதுக்கு எல்லாரும் ரெடி ஆயிடுறாங்க. இதுல ஹீரோயின் சர்வன்ட் இவங்க ரெண்டு பேரை மட்டும் காணோம். எங்கடா போயிருப்பாங்கன்னு ஃபின்லேவோட ஸ்டடி ரூமுக்கு போய் பார்த்தா அங்க ஹீரோயினும் ஒரு போலீஸ் டிடெக்டிவும் இருக்காங்க. நேத்து ஹீரோயின் கிட்ட எதையோ காட்டினால சர்வன்ட் அப்பவே போட் எடுத்துட்டு போயிட்டு போலீஸ கூட்டிட்டு வந்துட்டான். இப்ப இவங்க கிளம்புறதுக்கான போட்டையும் ரெடி பண்ணிட்டு அவனும் ஸ்பாட்டுக்கு வந்துட்டான். ஆக மொத்தத்துல ஆல் மெம்பர்ஸ் கூடனதும் ஃபின்லேவோட ரூம்ல பழங்கால கத்தி ஒண்ணு இருந்துச்சு. அது வெறும் கத்தி மட்டும் இல்ல, ஒரு இடத்துக்கான சாவியும் கூட. அந்த கத்தியில ஒரு பட்டனை பிரஸ் பண்ணதும் கத்தி மூணா பிரியுது. இத ஹீரோயின் ஸ்டடி ரூம்லயே இருக்க ஒரு லாக்ல சொருகினதும் அங்க ஒரு சீக்கிரட் டோர் ஓபன் ஆகுது. டோருக்கு பின்னால இருக்க செவ்வறு மொத்தத்திலயும் எக்கச்சக்கமான போட்டோஸ். அந்த போட்டோஸ் எல்லாமே ஃபின்லேவோட பசங்களான இந்த அஞ்சு பேரும் இவங்களோட சின்ன வயசுல இருந்து வளர்ந்த போட்டோஸ். சோ ஃபின்லே பிறந்த அஞ்சு பசங்களை கண்டுக்காமலாம் இல்ல, சின்ன வயசுல இருந்தே இவங்க எப்படி எல்லாம் வளர்றாங்கன்றத இவங்களுக்கே தெரியாம பக்கத்திலேயே இருந்து பார்த்து அதை போட்டோவா எடுத்து மெமரியா கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. அதை ஹீரோயின் காட்டிட்டு சீக்கிரட் ரூமுக்குள்ளேயே இருக்க இன்னொரு ரூமுக்குள்ள போனா அங்க ஒரு பேர் அதிர்ச்சி. ஏன்னா அங்க குட்டி குட்டியா ரவுண்ட் ஷேப்ல ஒரு ஆறு டிவி இருக்கு. ஒரு ஒரு டிவிலையும் இந்த ஆறு பேர் தங்கி இருந்த ரூமோட விஷுவல் தெரியுது. சோ ஃபின்லே ஒரு ஒருத்தவங்களோட ரூம்லயும் குட்டி கேமராவை பிக்ஸ் பண்ணி அவங்க என்ன பண்றாங்கன்றத நாள் முழுக்க வாட்ச் பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஃபின்லேவோட பிளானே அஞ்சு பேரையும் இங்க வர வச்சு இவங்களை ட்ரிகர் பண்ணி இவங்களோட உண்மையான நேச்சரை வெளியே கொண்டு வரது தானே. இதுக்கு இவங்க பண்ண நினைச்ச மெயின் மேட்டரே லாயரோட ஃபேக் டெத் தான். நம்ம ஆளுங்க முதல் நாள் நைட் வந்து இந்த பங்களால தங்குறப்போ லாயரை எந்த மாதிரி கொலை பண்ணலாம்னு லாயரும் ஃபின்லேவும் சேர்ந்து சில பல விஷயங்களை பண்ணி பார்த்திருக்காங்க. எப்படி ஆரம்பத்துல ஹீரோயின் பூக்கடையில வேலை செய்யறப்போ எதர்ச்சியா பூல கைப்பட்டு இவளோட விரல்ல ரத்தம் வந்துச்சோ அதே மாதிரிதான் முதல் நாள் நைட் இவங்க வீட்டுல தங்கி பவர் கட் ஆனதும் ஃபின்லே அவரோட பழங்கால கத்தியினால லாயரை இந்த மாதிரி கொலை பண்ணா கரெக்டா இருக்குமானு பண்ணி பார்த்திருக்காரு. இதுதான் நம்ம ஓபனிங்ல பார்த்த சீனும் கூட. இந்த விளையாட்டுனாலதான் லாயரோட பின்கழுத்துல கத்திப்பட்டு ரத்தமும் சொட்டி இருக்கு. ஆனா அந்த டைம் பவர் கட் ஆகி ரூம்ல இருந்த வெயிட்ரஸ் கத்துவான்னு யாருமே எதிர்பார்க்கல. அவ கத்தி எல்லாத்தையும் கெடுத்துட்டா ஹீரோயினும் வெளியே வந்துட்டா. சோ அப்ப அந்த நாடகத்தை அவங்களால அரங்கேற்ற முடியல. இது ஒரு மேட்ரு. ஹீரோயின் இதை சொல்லி முடிச்சுட்டு அதே ரூம்ல இருந்த ஃபின்லேவோட பர்சனல் டைரியை எடுக்கிறா. இதுல இங்க இருக்க அஞ்சு பேரோட அம்மாக்களோட பேரும் எழுதிருக்கு. இந்த அஞ்சு பேருமே ஃபின்லேவோட கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா நர உழுந்த நாட்டு நாய் மாதிரி இருந்துகிட்டு மனுஷன் எப்படி எல்லாம் வாழ்ந்திருக்காம பாருங்க. சோ டைரியில இருக்க ஒரு ஒரு லேடியோட பேரையும் ஹீரோயின் படிக்கிறா. அதுல ஒன்னு ஹீரோயின், இன்னொன்னு சைனாக்காரி, மூணாவது டாக்டர், நாலாவது வெயிட்ரஸ், இவங்களோட அம்மா பேரு. ஆனா அஞ்சாவதா எழுதிருக்க லேடியோட பேருக்கும் ரிப்போர்ட்டரோட அம்மாவுக்கும் எந்த தொடர்பும் இருக்க மாதிரி தெரியல. இதுதாங்க படத்தோட ஃபைனல் ட்விஸ்ட். வெளிநாட்டுலாம் எல்லாரும் அவங்க நேமுக்கு பின்னால ஒன்னு அம்மா பெரியோ இல்ல அப்பா பெரியோ சர்நேமா வச்சுப்பாங்க. ரிப்போர்ட்டரோட சர்நேம் வாக்கர். இவன் அமெரிக்கால இருந்து வந்திருக்கான். பட் ஃபின்லே டைரியில மென்ஷன் பண்ணிருக்க அஞ்சாவது லேடியோட நேம்ல வாக்கர்ன்ற பேரும் இல்ல, அவங்க அமெரிக்கால இருந்து வந்த மாதிரியும் எழுதல. அவங்களோட பேரு ஷெல்பி. உண்மையாகவே இந்த லேடி ரிப்போர்ட்டரோட அம்மாவா இல்லையான்ற கேள்வி வந்ததும் ரிப்போர்ட்டர் அடிக்கடி தம் அடிச்சிட்டு இருப்பான். சோ அவங்க கிட்ட எப்பவுமே ஒரு லைட்டர் இருக்கும். இப்ப ஹீரோயின் அவனோட கோர்ட் பாக்கெட்ல இருந்து அந்த லைட்டரை டிடெக்டிவ் மூலமா வெளியெடுக்கிறா. அந்த லைட்டர்ல ஷெல்பின்ற பேர் எழுதிருக்கு. சோ ஷெல்பி தான் இவனோட உண்மையான அம்மா. இதை ஹீரோயின் புரிய வச்சதுமே கேமரால ஏற்கனவே ரெக்கார்டா இருக்க ஒரு விஷயம் போட்டு காட்ட தக்காளி டின்னருக்கு முன்னாடி
பின்னால சைனாக்காரியோட ரூமுக்கு போன இந்த ரிப்போர்ட்டர் தான் சைனாக்காரியோட ஸ்கார்ஃப் எடுத்துக்கிட்டு வெளியே வரான். அப்போ இவன் தாங்க பின்லேவ கொலை பண்ணிருக்கான். பண்றதெல்லாம் பண்ணிட்டு ஒண்ணுமே பண்ணாத அமுக்கினி மாதிரி எப்படி அடுத்தவ மேல பழிய போட்டிருக்கான் பாருங்க. சரி, இவன் தான் பின்லேவ கொலை பண்ணான்னு தெரிஞ்சதும் ஏன்டா கொலை பண்ணனு கேட்டா இவன் ஒரு சோகமான கதையை சொல்றான். அந்த காலகட்டத்துல இவனோட அம்மா பின்லேவோட வீட்டுல வேலைக்காரியா இருந்திருக்காங்க. பின்லே அவங்க மேலையும் கையை வச்சு அவங்களையும் பிரெக்னன்ட் ஆகிட்டான். கல்யாணம் பண்றேன் கல்யாணம் பண்றேன்னு ரொம்ப நேரமா சொல்லிட்டு இருந்தவன் ஒரு கட்டத்துக்கு மேல கல்யாணம் பண்ண முடியாது, நான் உன்னை வேலையை விட்டு தூக்குறேன்னு அவங்கள வேலையை விட்டு தூக்கிட்டான். கல்யாணமே பண்ணாம அவங்க பிரெக்னண்டா இருந்ததுனால அவங்க சொந்த ஃபேமிலியே அவங்கள உள்ள சேர்த்துக்கல. சோ குழந்தைய வளர்த்தாகணுமேன்ட்டு இவங்க அமெரிக்காவுக்கு போயிட்டாங்க. அங்க பசி பஞ்சம் பட்னி வேலை கிடைக்காம ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. இப்ப வாச்சு பின்லேவுக்கு லெட்டரை போட்டு ஹெல்ப் கேப்பமேனு இவங்க பின்லேவுக்கு லெட்டர் அனுப்பியும் அதுக்கு பின்லே சைட்ல இருந்து ஒரு பதில் கூட வரல. அந்த சோகத்திலேயே அவங்க சாகர கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க. சாகரத்துக்கு முன்னால பையன் அப்பா யாருன்னு தெரிஞ்சுக்கணும்ன்றதுக்காக பின்லே தான் அவனோட அப்பா, அவர் இப்படிதான் இருப்பாருன்னு பின்லேவோட போட்டோவை காட்டிட்டு தான் அவங்க செத்துருக்காங்க. அப்பையில இருந்து பின்லேவை பழி வாங்கணும்னு நினைச்சவன் இப்படி ஒரு லெட்டர் வந்ததும் அதை தனக்கு சாதகமா யூஸ் பண்ணிக்கிட்டான். சோ ரிப்போர்ட்டர் ஐலாண்டுக்கு வந்ததுல இருந்து பட்லர் வேஷத்துல இருக்கவர் தான் பின்லே, அவர் தான் நம்மளோட அப்பான்றது ரிப்போர்ட்டருக்கு நல்லா தெரியும். அப்பா மேல இருந்த கோபத்துல அவரை கொலை பண்ணிட்டான். பட் இதுல ஃபேக்டான ஒரு விஷயம் என்னன்னா ஹீரோயினோட கையில பின்லே ஒரு டைரி இருக்குல்ல, அதுல மீதி நாலு பேர் சின்ன வயசுல இருந்து எப்படி வளர்ந்தாங்க அவங்க என்னென்ன பண்ணாங்கன்ற தகவல் எல்லாம் இருக்கோ இல்லையோ, ரிப்போர்ட்டர் சின்ன வயசுல இருந்து எப்படி வளர்ந்தான், அவன் ரிப்போர்ட்டர் ஆனதுக்கு அப்புறம் என்னென்ன ஸ்டோரி எல்லாம் கவர் பண்ணான்னு அவன் சம்பந்தப்பட்ட டீடைல் தான் மொத்தமும் இருக்கு. ஆக வந்திருக்க அஞ்சு பேர்ல ரிப்போர்ட்டரை தான் பின்லேவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கு தெரியும், இவனை தான் வாரிசு ஆக்கணும்னு கூட அவர் முடிவு எடுத்திருக்கலாம். அதை ஹீரோயின் சொல்ல, ஐயோ அந்த ஆளோட பாவப்பட்ட பணம் எனக்கு எதுக்கு, தேவைப்படுற நேரத்துல கிடைக்காத ஒண்ணு அதுக்கப்புறம் எப்ப கிடைச்சாலும் அது தேவையில்லாத ஒண்ணுதான், அப்ப நானும் என் அம்மாவும் கஷ்டத்துல பணம் கேட்டோம் தரல, இப்ப இவ்வளவு சொத்தை கொடுத்து நான் என்ன நாக்க வழிக்கவா, எனக்கு அந்த பணமே வேணாம், அந்த ஆளே என் அம்மாவை டார்ச்சர் பண்ணதுக்கு நான் அந்த ஆளை கொலை பண்ணிட்டேன் அது போதும் அப்படின்னு ரிப்போர்ட்டர் சொன்னதோட பின்லே சாகர வரைக்கும் அவரோட வாரிசு யாருன்னு சொல்லாமலே செத்துட்டாரு. அப்படி அவர் வாரிசு அறிவிக்கலனா அவரோட சொத்து மொத்தமும் அவரோட கம்பெனிக்கும் கம்பெனியை சார்ந்த டிரஸ்டுக்கும் போனோம்னு அவர் ஏற்கனவே உயில் எழுதிட்டாரு. சோ சொத்து இப்ப யாருக்கும் கிடையாது. சொத்தை வெத்தா வச்சு என்னங்க பண்றது, அதுக்கு பதில் இது வரைக்கும் தெரியாத சொத்துக்கு சொத்தா முத்துக்கு முத்தான அண்ணன் தம்பிங்க அக்கா தங்கச்சியும் கஷ்டாங்களே அப்படின்னு ரிப்போர்ட்டரை தவிர்த்து மீதி நாலு பேரும் குஷியாக அடுத்து கொலை பண்ண ரிப்போர்ட்டரை போலீஸ் போட்ல ஏத்துறாரு. மீதி பேரும் ஐலாண்ட்ல இருந்து கிளம்புறதுக்கு அவங்களும் அதே போட்ல ஏறாங்க. ரிப்போர்ட்டர் கொலை பண்ண குற்றத்துக்காக அவன் காலம் முழுக்க ஜெயிலே இருக்க வேண்டியதுதான். இத போலீஸ் ஹீரோயின் கிட்ட சொன்ன கையோட, ஏமா உங்களுக்கு தான் இவ்வளவு திறமா இருக்கே, பேசாம வாங்களேன், போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ற டிடெக்டிவா எங்க கூடவே சேர்ந்து வேலை செய்யுங்களேன் அப்படின்னு ஒரு ஆஃபரை போல இதை ஹீரோயின் ஏத்துக்கிறாளோ இல்லையோ இந்த படத்துல நமக்கு தெரியல. கடைசியா சிப்ளிங்ஸ் ஆன ஹீரோயின் டாக்டர் வெயிட்ரஸ் சைனாக்காரி அவங்க கூடவே பின்லே வளர்த்த நாய் நாலு பேரும் கும்பல் கூடி கும்பாலம் போட அதோட படத்தோட கதை முடியுது. இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. எப்படி பண்ணிருக்கேன்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லிடுங்க. தேங்க்யூ, டாடா, பாய் பாய்.